ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி Book Notes இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு சின்ன வீடியோ தான் முகலாய பேரரசில் அமைச்சர்கள் குழு பற்றி பார்க்கலாம் ஓகே முகலாய பேரரசெல்லாம் அமைச்சர்கள் குழு ஃபஸ்ட்டு பாருங்கள் வக்கீல் வக்கீல வந்து பிரதம மந்திரியை தான் வந்து வக்கீல்ட்டு முகலாய பேரரசில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து வஜீர் அல்லது திவான் அது வந்து யாருன்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் இதை பற்றி வருவாய்த்துறையை பார்க்குறவர் வஜீர் அல்லது திவான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் ஆப்ஷனில் வந்து திவான் அது தான் வந்து ஆன்சர் வஜீர் அல்லது திவான் அவங்க தான் வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை பார்க்கும் அமைச்சர் வந்து என்னென்ன அழைக்கப்பட்டாருன்னா வஜீர் அல்லது திவான் ஓகே அடுத்து மூணாவது பாருங்கள் மீர் பாக்ஷி மீர் பாக்ஷின்னா யாருன்னா இராணுவத்துறை அமைச்சர் தான் மீர் பாக்ஷி மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர் அடுத்து நாலாவது மீர் சமான் அது வந்து யாருன்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பவர் தான் மீர் சமான் ஓகே அஞ்சாவது பாருங்கள் குவாஜி குவாஜினா யாருன்னா தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி குவாஜி ஓகே ஆறாவது சதாவு சுதூர் அப்படின்னா யாருன்னா இஸ்லாமிய சட்டங்களை அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாரியா அந்த சாரியாவை நடைமுறைப்படுத்துபவர் தான் சதாவு சுதூர் ஓகே ஒவ்வொன்றுக்கும் என்னென்னன்னு பார்த்துக்கோங்க வக்கீல்னால் பிரதம மந்திரி வருவாய்த்துறை அல்லது செலவுகள்னால் வஜீர் அல்லது திவான் அதே மாதிரி மீர் பாக்ஷின்னா இராணுவத்துறை அமைச்சர் மீர் சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பவர் குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி சதாவு சுதுர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் இஸ்லாமிய சட்டங்களை வந்து சாரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகே இதுவரை நாம் பார்த்தது முகலாய பேரரசில் அமைச்சர்கள் குழு பற்றி பார்த்தோம் அடுத்து ஒரு சின்ன நோட்ஸ் ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தக்கான சுல்தானியம் வந்து இது வந்து நம்ம முகலாய பேரரசு வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க தக்கான சுல்தானியம் பற்றி வந்து நாம் பாமினி விஜயநகர பாமினி பேரரசுதே படிச்சிருப்போம் ஒரு சின்ன ஷா ஷார்ட்கட் மாதிரி நான் ஞாபகம் வச்சுட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த தக்கான சுல்தானியம் அதாவது அந்த அஞ்சு சுல்தானி வந்து தக்கான சுல்தானியன்னு சொல்வாங்க அந்த அஞ்சு என்னன்னா கோல்கொண்டா பீஜப்பூர் பெரார் பீடார் அகமது நகர் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்கொண்டா வந்து யாருன்னா குதுப் ஷாஹி பிஜப்பூர்ல வந்து அடில் ஷாஹி பெரார்ல வந்து இமத் ஷாஹி பீடார்ல பரீத் ஷாஹி அகமது நகர்ல நிஜாம் ஷாஹி இதில் நான் எப்படி ஞாபகத்துட்டோன்னா கோல்கொண்டாக்கு வந்து குதுப் ஷாஹியா காக்கா கி வயசில் கோ பூ அதை ஞாபகத்துக்கோங்க அதே மாதிரி பிஜப்பூரில் அடில் ஷாஹி பிஜப்பூர்னால் பிஜிஎம் பிஜிஎம்னால் டான்ஸ் ஆடுவாங்க அடி ஆடுவாங்க அடி அந்த மாதிரி ஞாபகிச்சிட்டேன் அடுத்து ஃபெரார் இமத் ஷாஹி இது வந்து நாம நாம மனப்படம் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் எனக்கு தோணலை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபெரார்க்கு இமத் ஷாஹி அடுத்து பீடார் பீடார் பாப்பா பீவர்ஸ பி பா பீடார் பரித் ஷாஹி பீடார் பரீத் ஷாஹி பி பி வந்து நெடில் இருக்குது அதே மாதிரி பரீத்தில் வந்து ரீ வந்து நெடில் இருக்குது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அகமது நகரில் நகர் நான் வந்து இந்த சைட் நிஜாம் சாஹி நானி வரிசையில் நிஜாம் சாஹி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னன்னு தெரியல உங்கள் யாருக்காவது பிடிச்சிருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து நாம முகலாய பேரரசில் அமைச்சர்கள் குழு பற்றியும் தக்கான சுல்தானியம் பற்றியும் பார்த்தோம் ஒரு சின்ன வீடியோ தான் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோவுக்கு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி